ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட். ஸோ ரஜினி சார் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்டாலினை சந்தித்து பேசியிருக்காரு. ஸோ வெளியில் ப்ரெஸ் மீட்டில் பேசின ரஜினி சார் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஸோ இந்த கொரோனாவை ஒழிக்கிறதுக்கு என்னுடைய பங்களிப்பாக நான் வந்து என்னுடைய நிதியுதவியாக ஒரு 50 லட்சம் நான் கொடுத்துருக்கேன். அதே போல் அரசாங்கம் சொல்லக்கூடிய எல்லா கட்டுப்பாடுகளையும் நம்ம வந்து கடைபிடிக்கணும், அப்போ தான் இந்த கொரோனாவை ஒழிக்க முடியும். ஸோ இது என்னுடைய மக்கள் எல்லாருக்குமே ஒரு அன்பான வேண்டுகோள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேற எதுவுமே பேசாமல் அவர் கிளம்பி போயிட்டாரு. ஸோ அவரோட கிளிப்பிங்ஸ் எதுவுமே வெளியில் வராமல் இருந்தது இவ்வளோ நேரம். இப்போ பார்த்தினாக்கா முதல் முறைங்க எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தினாக்கா ஸ்டாலினா அவர் சந்தித்து பேசின அந்த கிளிப்பிங்ஸ் பார்த்தினாக்கா இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரஜினி சார் அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்காரு. ஸோ ரொம்ப பார்த்தினாக்கா அவர் வந்து ஒரு ஆக்டிவாக இருக்கிறத பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குதான்னு சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு ரசிகர் எல்லாருமே இப்போ இந்த வீடியோவை ரொம்ப காட்டு தீய போல ரொம்ப வைரலாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய புது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிங்க, முழுக்க முழுக்க ஹாலிவுட் மூவிஸ் ரிவ்யூ பண்ணக்கூடிய அந்த சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் வேணுன்றது இருக்கிறேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க, எந்த அளவுக்கு ரஜினி சாரை பார்க்கும்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு அப்படின்றத கேட்டு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.